பாகிஸ்தானில் குர்பானி கொடுப்பதற்காக விலைக்கு வாங்கி செல்லப்பட்ட காளைகள் அதனை பலி கொடுக்க அதன் கால்களை கட்ட முயன்றவர்களை புரட்டி எடுத்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. ஒரு காளை மாட்டின் காலில் நைஸாக கயிற்றை கட்ட முயன்றவரை அந்த மாடு சைஸாக முகத்தில் அதே காலால் விட்ட உடை அவரை அதிர்ந்து கீழே விழச் செய்தது. கருப்பு நிற காளை ஒன்றை 10 பேர் சாய்த்து கழுத்தை திருகி பலி கொடுக்க கடுமையாக முயன்றனர். அவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி பந்தாடி விட்டு சிட்டாக பறந்து சென்றான் அந்த கருப்பன். காளை மாடு ஒன்றை மூங்கில் ஏணியை வைத்து மடக்க முயன்றவர்களை சிதற விட்டு ஏணியுடன் தப்பிச் சென்றது அந்த மாடு. மற்றொரு மாடு 3 பேரை 3 கால்களால் டீல் செய்துவிட்டு பாய்ந்து சென்றது. நமக்காகவே காத்து நிற்கிற மாதிரி உட்கார்ந்திருக்கிறான். டவுட்டே வேணாம், நமக்காக தான் காத்து உட்கார்ந்துக்கிறான். ஏய், எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிட்டிபிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். மாடுதானே வம்பு இழுக்காது என்று கெத்தாக நின்றவரை ஒரே முட்டில் மரணிக்க வைத்த நிகழ்வும் ராவல் பிண்டியில் அரங்கேறி உள்ளது. ஐயோ ஐயோ, அட தற்குறி நாயங்களா, ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? சில மாடுகள் வண்டியிலிருந்து குதித்தும் மாடு வியாபாரிகளுக்கும் அதனை வாங்கியவர்களுக்கும் டாட்டா காட்டி விட்டு தப்பிச் சென்று விட்டன. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக காளை மாடு ஒன்று தப்பி ஓடிய வேகத்தில் கார் ஒன்றின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து கொண்டு தலை உள்ளே நுழைந்ததில் கழுத்து உடைந்து அந்த மாடு பலியானது. அதே போல ஒட்டகம் ஒன்றை கழுத்தில் குத்தி இரத்த பலியிட முயன்றவரை அந்த ஒட்டகம் தனது காலால் ஓங்கி அடித்து தன்னை சிங்கமாக காட்டிக்கொண்டது. பாகிஸ்தானில் இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான காளைகள் மற்றும் ஒட்டகங்கள் பலியிடப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தண்ணி காட்டிய ஒரு சில சம்பவங்கள் தான் இவை. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி சீரீஸ் ஏ பட்டம் வென்றதை கொண்டாடும் விதமாக அதன் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 83 கோடி ரூபாய் மதிப்புள்ள புகாட்டி சென்டோ டிசி காரை வாங்கியுள்ளார். சிரோன், வெய்ரான், லாவையூர், நாயர் உள்ளிட்ட விலை உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார்களை வைத்துள்ள ரொனால்டோ ஜுவென்டஸின் சீரீஸ் பட்டத்தை வென்றதை கொண்டாட மிக குறைந்த எண்ணிக்கையில் தயாரிக்கப்படும் புகாட்டி சென்டோசி காரை வாங்கியுள்ளார். எட்டு லிட்டர் W16 என்ஜின் மூலம் இயக்கப்படும் சென்டோடிசி கார் 1600 குதிரை திறன் கொண்டது என்றும் மணிக்கு 380 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது என்றும் புகாட்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனக்கு நல்லா வரும் வேண்டாம், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.